On Table Cha Grill Restaurant, first time in Sri Lanka. Barbecue Avenue, all you can eat unlimited. Number 3, 19th Lane, Colombo 3. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகள் மற்றும் முன்பள்ளிகளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதாகின் இதற்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றால் கற்றல் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்ல முடியும் என தொற்று நோயியல் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதர் சமரவீரர் தெரிவித்துள்ளார். மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகள் பிரிவினா மற்றும் முன்பள்ளிகளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ரஜய தீரணைய கரந்தி வேணுமா அப்ரேல் திஸ்வன சிகுராதா தக்வா மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள சகல பாடசாலைகள் பிரிவினா மற்றும் முன்பள்ளிகளை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை மூடுவதற்கு அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏனைய பகுதிகளில் உள்ள பாடசாலைகளில் வகுப்புகள் நடைபெறுவதில் எந்த மாற்றமும் இல்லை. இது தொடர்பில் ஏதாவது மாற்றங்கள் இடம்பெறுமாயின் அறிய தருவோம். திறக்கப்பட்டுள்ள பாடசாலைகளில் சுகாதார வழிமுறைப்படி பேணி வகுப்பறை நடவடிக்கைகளை நடத்துமாறு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் மிகவும் பணிவாக வேண்டுகிறோம். நாளை செவ்வாய்க்கிழமை பல்கலைக்கழகங்களை மீள திறக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் இரு வாரங்கள் அதனை ஒத்திவைப்பதாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது. நாட்டில் 16 பல்கலைக்கழகங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் மாத்திரமே மாணவிகளுக்கான விடுதி காணப்படுகிறது. ஏனையோர் வெவ்வேறு பகுதிகளிலேயே தங்கியுள்ளனர். இவ்வாறு வெவ்வேறு இடங்களிலிருந்தும் பல்கலைக்கழகத்திற்கு மாணவர்கள் செல்வார்களாயின் அது அச்சுறுத்தலாகும். எனவேதான் அவற்றை அடுத்த இரு வாரங்களுக்கும் திறக்காமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுத்துச் செல்வதற்காக பாடசாலைகள் தொடர்ந்தும் நிர்வகித்துச் செல்வதே பொருத்தமானது. பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பிக்கப்பட்டு கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் சில பாடசாலைகளிலும் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் இதில் உள்ளடங்குகின்றனர். எனினும் இவர்களுக்கு பாடசாலைகளுக்குள் தொற்று ஏற்பட்டதை விட வெளியிடத்திலிருந்தே தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் மாணவர்களின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ந்தும் முன்னெடுத்துச் செல்வதற்காக பாடசாலைகளை தொடர்ந்தும் நிர்வகித்துச் செல்வது பொருத்தமானது. எனினும் இதன்போது மிக அவதானத்துடனும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும். குறிப்பாக மாணவர்கள் ஆசிரியர்கள் மாத்திரமன்றி பெற்றோருக்கும் இவ்வாறு பொறுப்புடன் செயற்படுவார்களாயின் சவாலின்றி கற்றல் செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்ல முடியும். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் திருகோணமலை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். திருகோணமலை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கும் திகதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார்.